ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீனை தான் நான் வீடியோவாக எடுத்திருந்தேன், அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுருவேன். ஏன்னா அரிசி வந்து ஒரு 10 நிமிஷமாச்சு ஊறணும், அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து என்ன லன்ச்சு பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதமும் பீட்ரூட் கூட்டும் செய்யலாம் தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லன்ச்சு பாக்ஸுக்கு வந்து நான் அதை தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கூட்டுக்கு வந்து நம்ம வந்து பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சிடலாம், அப்போ தான் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ வந்து குக்கரில் வந்து நான் வந்து தாளித்து விட்டுருக்கேன், காயெலாம் காய் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு. இப்போ வந்து அந்த பீட்ரூட் வந்து பாதி வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஊற வச்ச சிறுபருப்பை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா சிறுபருப்பு காயும் ஒன்றா சேர்த்து வேக வச்சிட்டோன்னா வந்து குழக்குழன்னு ஆகிடும், அது நல்லாவும் இருக்காது. இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் பருப்பு சேர்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அப்போ வந்து கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சாப்பாடும் வெந்துட்டுருக்கு, சாப்பாடும் வெந்துருச்சு. நாங்கள் எப்பவுமே வடித்து தான் சாப்பாடு சாப்பிடுவோம், குக்கர் சாப்பாடெலாம் எங்களுக்கு பிடிக்காது, அதனால் சாப்பாடு வந்து வடித்து தான் செய்வோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சாப்பாடு தேவையான அளவு, லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு சாப்பாடு, அப்புறம் வந்து அது கூடவே வந்து தயிரும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தயிர் சாதத்துக்கு வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அந்த அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளித்தாக்க வந்து தயிர் சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் வந்து சளி பிடிக்காது தாளித்து குடிக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து நான் எப்பயுமே வந்து தாளித்து தான் செய்வேன். இப்போ தாளித்ததை வந்து நம்ம வந்து சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலரிக்கலாம். இப்போ வந்து பீட்ரூட் கூட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பருப்பு தனியாக காய் தனியாக இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்பிள் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ லன்ச் பாக்ஸில் வந்து தயிர் சாதம், அப்புறம் வந்து கூட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சமாக ஆப்பிள், கொஞ்சம் மாதுளை பழமும் கொஞ்சம் கலந்து வச்சுருந்தேன். இப்போ லன்ச்சு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து லெமன் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் டீ தான் போட்டிருந்தேன். ஸோ இது குடித்தா தான் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் டிஃபனுக்கு வந்து இட்லியும் வந்து தேங்காய் சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சிம்பிளாக தான் இன்றைக்கி டிஃபன் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் பேக் ஒன்று ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஃப்ளாக்ஸ் சீடு வச்சு ஒரு வந்து ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீடு வந்து ரொம்பவே நல்லது நமக்கு ஹேருக்கு. ஹேர் வந்து ரொம்ப முடி கொட்டுற ப்ராப்ளம், அப்புறம் வந்து முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஷைனிங்கே இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த இது வந்து நம்ம ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நம்ம வந்து நிறைய எடுக்க தேவை, ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா சூடு பண்ணால் அந்த ஜெல்லு மாதிரி வந்துடும்.
அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். சூடாக இருக்கும் போதே வந்து வடிகட்டிடணும். ஆறிடுச்சுன்னா வந்து வடிகட்டினா வந்து அது வந்து வடிகட்ட முடியாது, ஏன்னா ஜெல்லு மாதிரி ஆகிடும், அப்புறம் வடிகட்ட உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும். அதனால் சூடாக இருக்கும் போதே வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இது பார்க்க வந்து உங்களுக்கு ஆலோவேரா ஜெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கண்டி கண்டி அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஜெல்லு மாதிரி இருக்குது. இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த ஒரு ஹேர் பேக் போட்டாலும் நம்ம அது கூட கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், முடி வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து அப்படியே நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து அப்படியே தலையில் நல்லா ஊற விட்டுருணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திப்பேன். பாய்.